வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையின் இனப்பிரச்சினை விடயத்தில் அண்மையில் இலங்கையின் முன்னாள் சமாதான அனுசரணையாளரான எரிக் சொல்கையும் சொன்ன கருத்துக்கு தமிழீழ விடுதலை இயக்கத்தின், அதாவது டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி பதிலடி வழங்கியுள்ளார். இலங்கையின் இனப்பிரச்சினை களத்தில் இளத்தமிழ் மக்கள் கோருவது போல வெளித்தரப்பின் அனுசரணை தேவையில்லைன அண்மையில் எரிக் சொல்கையும் கூறிய நிலையில், இவ்வாறு கருத்து கூறுவதற்கு எரிக் சொல்கைமுக்கு எந்தவித அருகதையும் உரித்தும் இல்லையென கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோ சீறியுள்ளது. அத்துடன் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயங்களில் யார் தலையிட வேண்டும் என்பதை தமிழ் மக்களே தீர்மானிக்க வேண்டும் எனவும், எரிக் சொல்கையும் யாருடைய தூண்டுதலில் இல்லையென்றால் யாரை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறான கருத்துக்களை கூற முற்படுகிறார் எனவும் டெலோவின் பேச்சாளர் வினா எழுப்பியுள்ளார். உண்மையில் எரிக் சொல்கையும் யாருடைய தூண்டுதலில் இல்லையென்றால் யாரை திருப்திப்படுத்த அண்மைய நாட்களில் இலங்கை தீவில் ஓடி திரிகின்றார் என்பது வெளிப்படையாக ஓரளவுக்கு தெரிந்தபடியும், கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அடுத்த வருடத்திற்கான பாதுகிட்டை, அதாவது வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்றிய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, இலங்கையின் விடயங்களில் ஏனையவர்கள் தலையிட தேவையில்லை எனவும், எங்கள் பிரச்சனைகளை நாங்களே தீர்க்க முடியும் என எந்த நாட்டையின் பெயரை குறிப்பிடாமல் விடயத்தை சொல்லியிருந்தார். இதன் பின்னர் அதே பாணியில் எரிக் சொல்கேயின் கருத்தும் வந்திருக்கின்றது. ஆகையால் எரிக் சொல்கேயும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தூண்டுதலில், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவின் வேண்டுகோளின் படி இந்தியாவுக்காக இந்த கருத்தை சொல்லியிருக்கக்கூடும் என்பது தெரிகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை அது அயல் நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவது என பொத்தாம் பொதுவாக கூறிக்கொண்டாலும், யதார்த்தம் அதுவல்ல என்பது இலங்கை விடயத்திற்கு நன்றாகவே பொருந்தும். இலங்கை தீவின் இன முரண்பாட்டு தளத்தின் பின்னணியை நோக்கினாலே இந்த உண்மை தெரியும். ஈழத்தமிழினத்திற்கு ஆதாயங்கள் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா இலங்கை மீதான தலையீட்டை செய்வதில்லை என்ற ஒரு கசப்பான யதார்த்தம் இருந்தாலும், இலங்கையின் பூகோள அமைவிடம் காரணமாக இலங்கையின் இனப்பிரச்சினை வழித்தடத்தில் இந்தியாவுக்கும் தனது நலன் சார்ந்து எப்போதும் காய் நகர்த்தல்கள் இருப்பது வெளிப்படையானது. அந்த வகையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளையும் அது கையாண்டு வருவதால், இனப்பிரச்சினை தீர்வில் தனது வகிவாகத்தை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு பேச்சுக்களத்தில் வெளியாரின் தலையீடுகள் தேவையில்லை என்ற கருத்தை வெளியிடும் குரல்களுக்கு எதிரான குரல்களை வெளியிடுவோர்களை இந்தியா மறைமுகமாக ஆதரிக்கும் என்பதும் வெளிப்படையானது. அந்த வகையில்தான் இனப்பிரச்சனையில் வெளித்தரப்பின் அனுசரணை தேவையில்லைன எரிக் சொல்கையும் கூறிய உடனேயே டெலோவின் பதிலடி கருத்து வந்திருக்கின்றது. இது நிச்சயமாகவே டெல்லியின் ரசிப்புக்குரியோர் கருத்து என்பதையும் ஏற்றுக்கொள்ளலாம். இவை இலங்கையை மையப்படுத்திய பூகோள அரசியல் அதிர்வுகள். அடுத்து புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுடன் சற்று நெருக்கமாக உள்ள அமெரிக்க ராஜதந்திரி சமந்தா பவர் தனது பொறுப்பில் உள்ள USAID எனப்படும் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான உதவி திட்டத்தின் நிதியுதவியை தமிழ் மாவட்டங்களுக்கு அதிகமாக திருப்பும் வகையில் ஒரு நகர்வை செய்திருக்கின்றார். அந்த வகையில் குறைந்த வருமானமுள்ள விவசாய குடும்பங்களுக்கு வழங்கப்பட தெரிவு செய்யப்பட்ட 7 மாவட்டங்களில் அதிக மாவட்டங்கள் தமிழ் மாவட்டங்களாகும். குறிப்பாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, வவனியா, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களுடன் ஸ்ரீலங்காவின் மொனராகலை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நன்கொடை கொடுப்பனவுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினூடாக USAID வழங்க உள்ளது. மாதாந்தம் 41,500 இலங்கை ரூபாவுக்கு கீழ் வருமானம் கொண்ட விவசாய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் 15,000 ரூபாய் கொடுப்பனவு USAID நிறுவனத்தால் வழங்கப்பட உள்ளது. இந்த கொடுப்பனவு எதிர்வரும் நாட்களில் குறித்த குடும்பங்களுக்கு கிட்டும் என கூறப்படுகின்றது. இலங்கை நிலவரங்களில் இறுதியாக கனேடிய வாழ்வு கனவுடன் கடந்த நவம்பர் மாதத்தில் மியன்மாரிலிருந்து படகு மூலம் செல்லும் போது வியட்நாமுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் உள்ள கடலில் விபத்துக்குள்ளாக மீட்கப்பட்டு வியட்நாமில் இதுவரை தடுத்து வைக்கப்பட்டிருந்த 303 இலங்கையர்களில் ஒரு தொகுதியினர் நேற்றிரவு நாடு திரும்பியுள்ளனர். 143 ஆண்கள், 7 பெண்கள், 1 குழந்தை என மொத்தமாக 157 பேர் இலங்கை திரும்பியுள்ளனர். வியட்நாமில் உள்ள 3 தடுப்பு முகாம்களில் இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில், இவர்கள் அனைவருமே ஆரம்பத்தில் தம்மை இலங்கைக்கு திருப்பி அனுப்பாமல் அகதிகளாக 3வது நாட்டில் குடியமர்த்துமாறு ஐநாவுக்கான அகதிகள் உயர் ஸ்தானிகர் ஆலயத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். போராட்டங்களும் இடம்பெற்றன. துன்பியலாக இவர்களில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அவரது உடலம் அண்மையில் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. எனினும் ஆரம்பத்தில் இவ்வாறு இறுக்கமாக இருந்தவர்களில் அரைவாசி பங்கினரின் முடிவு பின்னர் இந்த விடயத்தில் மாறியிருந்தது. அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்ப விருப்பம் தெரிவித்தனர். இதனையடுத்துதான் உலக மீள்குடியேற்ற அமைப்பு
$600,000 அமெரிக்க டாலர் செலவில் ஒரு வாடகை விமானத்தை அமர்த்தி நேற்று குறித்த 151 பேரையும் வியட்நாமிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைத்தது. இவர்கள் அனைவரும் நேற்றிரவு கட்டுநாயக்கா விமான நிலையத்தை சென்றடைந்த பின்னர் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவின் பூர்வாங்க விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் அடுத்த வருடத்துக்குரிய புதிய இராணுவ இலக்குகளை இன்று அறிவித்துள்ளார். அந்த வகையில் பார்த்தால், உக்ரைன் மீதான ரஷ்ய போரும் கொரிய வளைகுடா பதற்றங்களும் 2023 வீரியம் எடுக்கப் போகும் அறிகுறிகள் தெரிகின்றன. தலைநகர் பியாங்யாங்கில் இடம்பெற்று வரும் வருடாந்த கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய கிம் ஜாங் உன் 2023 வடகொரியாவின் அரசியல், ராஜதந்திரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் போன்ற முக்கிய பகுதிகளுக்கான திட்டங்களை பகிரங்கப்படுத்தினார். அடுத்த வருடத்திலும் ஆயுத சோதனைகள் இடம்பெறும் எனவும், சோதனை ஏவுகணைகள் ஏவப்படும் எனவும் கிம் ஜாங் உன் குறிப்பிட்டிருக்கின்றார். வடகொரியாவின் தற்காப்பு திறனை வலுப்படுத்துவதற்கான புதிய திட்டங்கள் 2023 தீவிரமாக செயற்படுத்தப்படும் எனவும், எதிரிகளுக்கு எதிரான போரின் திசை கடைப்பிடிக்கப்பட வேண்டும் எனவும், இதனை நிச்சயமாக 2023 செய்வோம் எனவும் கிம் ஜாங் உன் சூளுரைத்தார். கடந்த திங்களன்று 5 வடகொரிய ட்ரோன்கள், அதாவது ஆளில்லா வான்கலங்கள், தென்கொரியாவின் எல்லைக்குள் ஊடுருவிய பின்னர் போர் விமானங்கள் மற்றும் தாக்குதல் உலங்கு வானூர்திகளை எல்லை பகுதியில் தென்கொரியா களமிறக்கியுள்ள நிலையில் கிம் ஜாங் உன்னின் இந்த எச்சரிக்கையும் சூளுரையும் இன்று வெளிப்பட்டுள்ளது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கினால், ரஷ்யாவின் எண்ணெய் விலைக்கு ஐரோப்பிய ஒன்றியம், G7 மற்றும் ஆஸ்திரேலியாவால் அறிவிக்கப்பட்ட விலை உச்சவரம்பை கடைபிடிக்கும் நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கு ரஷ்ய அரசு தலைவர் தடை விதித்துள்ளார். இந்த மாத ஆரம்பத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் G7 நாடுகளும் ஆஸ்திரேலியாவும் ரஷ்யாவின் எண்ணெய் விலைக்கு ஒரு உச்சவரம்பை நிர்ணயித்தன. அதன் அடிப்படையில் ஒரு பீப்பாய் ரஷ்ய எண்ணெய் $60 தாண்டக்கூடாது என விலை நிர்ணயிக்கப்பட்ட நிலையில், இந்த விலை வரம்பை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளுக்கு இனிமேல் எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது எனவும், அவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படுவது ஒரு குற்றம் எனவும் அதற்குரிய தடையை ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் விதித்திருக்கிறார். கடந்த 24 உக்ரைனின் கெர்சன் உட்பட்ட 7 பிராந்தியங்கள் மீது ரஷ்யா மீண்டும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக, வட அமெரிக்காவை தாக்கி வரும் குளிர் அலையின் மீதான ஒரு பார்வையை திருப்பினால், இதுவரை இந்த கொடிய குளிர் அலைக்கு 60 மேற்பட்டவர்கள் தமது உயிர்களை காவு கொடுத்துள்ளனர். தற்போது நிலைமை சற்று மேம்பட தலைப்பட்டாலும், அமெரிக்காவின் பிரதான ஏரி பகுதிகளில் தொடர்ந்தும் கடுமையான குளிர் நிலவி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.